வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அருகே உள்ள கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டாளம்மம் மற்றும் ஸ்ரீ மாரியம்மா தேவி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் எழுந்தறிந்துள்ள ஸ்ரீ பட்டாளம்மம் மற்றும் ஸ்ரீ மாரியம்மா தேவி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கணபதி ஓமம், நவகிரக ஓமம், வாஸ்து ஓமம், பூர்ணதிதி ஓமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கலச பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கோவில் கோபுரத்திற்கான மகா கும்பாபிஷேகம் திருக்கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சிவசாஸ்திரியார்கள் அந்த புனித நீர் அடங்கிய கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வலம் வந்து பின்னர் புனித நீர் கொண்ட கலசங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க சிவசாஸ்திரியார்கள் புனித நீரை கோபுரத்தின் கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தினை நடத்தினார்கள். பக்தர்களுக்கு கோவில் மேலிருந்து புனித நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மூலவர் சுவாமிக்கு பாலபிஷேகம், நெய் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கிருஷ்ணகிரி மட்டுமின்றி பெங்களூர் போன்ற பெரும் நகரங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தவாரி பிரசாதங்களுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதன் முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவில் குளத்தில் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலம் வந்தனர். பின்னர் புதியதாக பிரதிஷ்டிபனை செய்யப்படும் ஸ்ரீ மாரியம்மன் தேவி கோவில் முன்பு அலங்கரிக்கப்பட்டிருந்த தெய்வங்களுக்கு முன்பு பால் குடங்களை, தண்ணீர் குடங்களை இறக்கி வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவிந்த அக்ரஹாரம் கிராம மக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்த திருவிழாவில் சிப்காட் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையில் துணை காவல் ஆய்வாளர் சிரஞ்சீவி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காவலர்கள் சிறப்பாக பணியாற்றி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். Thank you.
காசு எடுப்பாங்க. ஆமா ஆமா, குறைவே குறைவே அனுப்புங்க, மரம் தாங்க. யாரும் மேல வரதுல அவ்வளவுதான். நம்ம